శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభారభాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవరకు వనకం. சென்ற பதிவில் இந்த கர்ப்ப அன்வய கிரியைகளை பற்றி இரண்டு பதிவாக பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் 25 கிரியைகளை பார்த்தோம். அது அட்லீஸ்ட் இப்போ பேர் சொல்லியாவது ஞாபகப்படுத்திக்கலாம். முதல்ல கர்ப்ப ஆதான கிரியை, அப்புறம் பிரீத்தி கிரியை, அதுக்கப்புறம் சூப்ரீத்தி கிரியை, அப்புறம் திருப்தி, மோத, பிரயோத்பவ, நாமகர்ம, பகிர்யானம், நிஷத்யா, அன்னப்ராசனம், யுஷ்டிஹி, கேசவாபஹ, லிபி சங்க்யாங்க சங்கிரக, உபநீதி, விரதச்சரியா, விரதாவதரணம், விவாக கிரியா, வர்ணலாப கிரியா, குலச்சரியா, கிரகீஷிதா, பிரசாந்தி, கிருஹத்யாகக, தீக்ஷாத்யக, ஜினரூபதா, மௌன அத்தியன விருத்தி. இது மாதிரி 25 கிரியைகளை பார்த்தோம். நம்ம இன்னைக்கு எவ்வளோ முடியுதோ அது வரைக்கும் பார்க்கலாம். 26வது கிரியை, இந்த கிரியைக்கு பேர் தீர்த்தக்ருத் பாவனா. தீர்த்தக்ருத் பாவனா, இதில் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி கிரியையில் மௌன அத்தியன விருத்தி, அதை தீட்சை ஏற்றுட்டு மௌனமாக இருப்பாங்க சாது அப்படின்னு அவர் சாஸ்திரம்லாம் படித்து முடிக்கிற வரைக்கும், அதில் நல்ல ஞானம் அடைகிற வரைக்கும் அவங்க மௌனத்தை ஏற்றிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இது தீர்த்தக்ருத் பாவனா. அதன் பின் அவரால் சமஸ்த ஆச்சார சாஸ்திரங்களை அத்தியனம் செய்யப்படுகிறது. இப்படி எல்லா சாஸ்திரங்களையும், சமஸ்த சாஸ்திரங்கள்னா மற்ற சாஸ்திரங்கள்லாம் கூட, இந்த ஜெயின சாஸ்திரங்கள் மட்டும் இல்லை, எல்லாமே படிப்பாங்க போல இருக்குது. அந்த நாளில் இந்த வாதம்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தா தானே பண்ண முடியும். அதான் மற்ற சாஸ்திரங்களை அத்தியாயனம் பண்ணியிருக்கிறதால அவருக்கு நல்ல ஸ்ருத ஞானம், சமஸ்த ஸ்ருத ஞானமும் விஸ்தாரமாகுதான். அவரோட ஆச்சரணம் சித்தி அடையுது. அப்படிப்பட்ட சாது தீர்த்தங்கிற பதத்துக்கு பாவனையால் அபியாசம் பண்ணுறாராம். அவர் இந்த சாதுவாக இருக்கும்போது தீர்த்தங்கிற பதம் அடையணுன்ற பாவனையிலே அபியாசம் பண்ணுறாராம். விசுத்தியோடு இருக்கிறது மகா ஐஸ்வர்யங்களை தரவல்ல, அதற்கு முன் ஜின பகவானால் விஸ்தாரமாக வர்ணனை செய்யப்பட்ட 16 பாவனைகளை அந்த தீர்த்தங்கிற நாமகர்ம கட்டுறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஷோடச பாவனைன்ற 16 பாவனைகளை கடைபிடிக்கிறாராம். இதுக்கு பேர் தீர்த்தக்ருத் பாவனா அப்படிங்கிற 26வது கிரியை. என்ன பண்ணுறாங்க, சமஸ்த ஆச்சார சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணுறாரு. அதனால் அவரோட சமஸ்த ஸ்ருத ஞானம் விஸ்தாரமாகுது. அது இல்லாமல் ஆச்சாரம் விசுத்தி அடையுது. சாது தீர்த்தங்கிற பதத்துக்கு பாவனையால் அபியாசம் செய்கிறாரு. ஷோடச பாவனையை கடைபிடிக்கிறார். இந்த கிரியாவுக்கு பேர் தீர்த்தக்ருத் பாவனா. அடுத்தது குருஸ்தானாபியுபகம். குருஸ்தானா அபியுபகம், அதன் பின் அவர் சமஸ்த வித்தியைகளையும் அறிகிறாரோ மற்றும் தன் அந்த கர்ணத்தை
வசப்படுத்துகிறாரோ அந்த சாது குருவின் அனுகிரகத்துடன் குருவின் ஸ்தானத்தை ஏற்பது சாஸ்திர சம்பந்தமாகும், சம்மதமாகும். அதாவது இதுக்கு முன்னாடி சமஸ்த விதியையே அறிகிறாரு, அந்த யார் இவருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இல்லையா குரு, எல்லாம் சமஸ்த விதிகளை சொல்லிக் கொடுக்கறது, எல்லாத்தையும் அந்த கர்ணத்தெல்லாம் வசப்படுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் எந்த குருவோட அனுகிரகத்தோடு பண்ணுறாரோ அந்த குருவோட ஸ்தானத்தை ஏற்கிறது சாஸ்திரத்தோட சாஸ்திரத்தில் இருக்குதம்மா. எப்படின்னா யார் ஞான விஞ்ஞானத்தில் நிறைந்து விளங்குகிறாரோ அவருடைய குருவிற்கு விருப்பமானவராக இருக்கிறாரோ, அப்படியெனில் யாருடைய குரு தன்னுடைய பதவியை தகுவதற்கு இவரே தகுதி என்று அறிகிறாரோ, யார் வினயனாகவும் தர்மாத்மாவாகவும் இருக்கிறாரோ அந்த சாது குருவின் பதவியை பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார். அடுத்தது இவர் இதெல்லாம் சமஸ்த சுத்த ஞானம்லாம் அடைஞ்ச பிறகு இவர் அந்த குருஸ்தானத்துக்கு போகணும். அப்படி குருஸ்தானத்துக்கு போகிறாருன்னா எந்த குரு இவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரோ, எல்லாம் அந்த கர்ணம் எல்லாம் வசப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்தாரோ, அவரோட ஸ்தானத்தை ஏற்கிறதுக்கு சாஸ்திரத்தில் அந்த மாதிரி சம்மதம் இருக்கான். இந்த யார் இந்த ஞான விஞ்ஞானத்தில் நல்லா நிறைஞ்சு வழங்குறாங்களோ, அதுவும் இல்லாத அந்த குருவுக்கு அவர் விருப்பமானவராக இருக்கணும். அப்படி இருக்கிறாரோ, அதுவும் இல்லா வினயமாக தர்மாத்மாவாக இருக்கிறாரோ, இவர் தான் நம்மளுக்கு நமக்கு அப்புறம் இந்த பதவியை தாங்கிறதுக்கு தகுதியானவர்னு குரு யார் நினைக்கிறாரோ அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த சாது குருவோட பதவியை பெறுவதற்கு தகுதியுடையவராக ஆகிறாரு. அந்த கிரியா அதுக்கு ஒரு கிரியா, அந்த கிரியாவுக்கு பேர் தான் குருஸ்தான அபியுபகம கிரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் குணோபகிரகணம் அப்படின்னா, யார் சதா ஆச்சரணங்களை கடைபிடிக்கிறாரோ, சமஸ்த முனிகணங்களையும் போஷணம் செய்கிறாரோ அவருக்கு மகரிஷின் குணோபகிரகண என்ற கிரியா நடக்குது. இந்த மாதிரி இவங்க குருஸ்தானத்தில் வந்துட்டு தன் கூட இருக்கிற சமஸ்த முனிகணங்களை போஷணம் பண்ணுறவங்களுக்கு இந்த குணோபகிரகணம்ன்ற கிரியா நடக்குதான். இந்த ஆச்சாரியர் முனி ஆரிக்கா ஸ்ராவக ஸ்ராவகிகளை நல்ல உத்தமமான சமிச்சீன மார்க்கத்தில், சமிச்சீனம்னா உத்தமம், உத்தமமான மார்க்கத்தில், மிகவும் சிறந்ததான மார்க்கத்தில் செலுத்தணும். அவங்கள அந்த மார்க்கத்தில் இவங்க நடக்க வைக்கணும், நல்ல முறையில் போஷிக்கணும். மற்றும் அவர் யார் சாஸ்திர அத்தியாயனத்தில் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தீட்சை அளிக்க வேண்டும். இந்த மாதிரி இன்னும் நல்லா படிக்கணும், சாஸ்திர அத்தியாயனம் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு தீட்சை கொடுக்கணும். மற்றும் தர்மாத்ம ஜீவன்களுக்கு தர்மத்தை நல்ல ஆதாரத்தோடு எடுத்து சொல்லணும். இப்படி சதாச்சாரம் சதா ஆச்சாரத்தை கடைபிடிப்பதற்கு நல்ல தூண்டுதல் கொடுக்கணுமா. துராச்சாரம் கடைபிடிப்பவர்களை தூர அப்புறப்படுத்தி அவங்க செஞ்ச அபராத குற்றத்தை திருத்தி அவரை அந்த கணத்தில் ரட்சணை செய்யணுமா. அதாவது துராச்சாரம் பண்ணுறவங்களை கூட அப்படியே தூக்கி அவமானப்படுத்தி அனுப்பிடுறதில்லை, அவங்கள அந்த நேரத்துக்கு அங்கேருந்து அப்புறப்படுத்தி அவங்க செஞ்ச குற்றத்தை சொல்லி திருத்தி அவங்களையும் காப்பாற்றணும், ரட்சணை செய்யணுமா. இதுதான் அழிந்தாரை தாங்குதல். இது வந்து 28வது கிரியாவான குணோப கிரகண கிரியா. என்ன பண்ணால் இந்த முனி சங்கத்துக்கு தலைவராகிறார் குருவான பிறகு எல்லா முனிகணங்களையும் நல்லா போஷிக்கணும். முனி ஆரிக்கா ஸ்ராவக ஸ்ராவகிகளுக்கெல்லாம் நல்லா உத்தமமான சமிச்சீன மார்க்கத்தில் போகிறதுக்கு வழிகாட்டணும். அதுக்கப்புறம் சாஸ்திர அத்தியாயனத்தில் விருப்பம் இருக்கிறவங்களுக்கு தீட்சை கொடுக்கணும். தர்மாத்ம ஜீவன்களுக்கு தர்மத்தை நல்ல ஆதாரத்தோடு எடுத்து சொல்லணும். அவன் சதா ஆச்சாரத்தை கடைபிடிக்கிற சாதுக்களுக்கு நல்ல தூண்டுதல் கொடுக்கணும். துராச்சாரம் பண்ணுறவங்கள கொஞ்சம் தூரம் அப்புறப்படுத்தி அவங்க குற்றத்தை உணர வச்சு அவங்களையும் ரட்சணை பண்ணணும். இந்த அழிந்தாரை தாங்குதல் செய்கிறது பண்ணணும். இதுதான் 28வது கிரியாவான குணோபகிரகண கிரியா அப்படின்னு பேர். அடுத்தது 29வது கிரியா, இது வந்து ஸ்வகுருஸ்தானாவாப்தி. இந்த சங்கத்தை பரிபாலனம் செய்யும் அந்த உத்தம ஆச்சாரியர் அவருடைய குருஸ்தானத்தை அடைவதற்கான பிரயத்தனத்தை சகிக்கிறார். யாரால் சமஸ்த வித்தியைகளும் படிக்கப்படுகிறதோ
மற்றும் அந்த வித்யாவை அறிந்து உத்தம உத்தம முனிகளுக்கு ஆதரவு தருகிறார்களோ அப்படிப்பட்ட யோக்கியமான சிஷ்யரை அழைத்து அவரிடம் தன்னுடைய பாரத்தை ஒப்படைக்கிறார். எப்படி பண்ணுறாரு பாருங்க. அவர் முதல்ல சகிச்சுக்கணும். தன்னோட இடத்துக்கு ஒருத்தர் வரத்துக்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை முதல்ல அவங்க சகிக்கணும். எந்த அசூயையும் வரக்கூடாது அவங்களுக்கு. அடுத்து யார் சமஸ்த வித்தியெல்லாம் படிச்சிருக்காங்களோ அந்த வித்தியை உத்தம முனிவர்களுக்கு ஆதரவு பண்ணுறாங்களோ அவங்க கற்றறிந்த வித்யாவை வச்சு ஆதரவு தராங்களோ முனிவர்களுக்கு ஆதரவு தராங்களோ அப்படிப்பட்ட யோக்கியமான சிஷ்யரை கூப்பிட்டு தன்னோட பாரத்தை அவரே கொடுக்குறாரு. தன்னோட தலைமை பதவியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. குருவின் அனுமதியுடன் அந்த சிஷ்யரும் குருவின் ஸ்தானத்தில் அமர்கிறார். குருவோட அனுமதியோடு தான் அந்த சிஷ்யர் வந்து குரு ஸ்தானத்தில் அமர்றார். அவரோட மொத்த ஆச்சரணங்களையும் தானே ஸ்வயம் கடைபிடிக்கிறார். குரு இவ்வளோ நாள் செஞ்சு நிறந்த அத்தனை ஆச்சரணங்களையும் இவரே சுயமாக கடைபிடிக்கிறார். மற்றும் சமஸ்த சங்கத்தையும் பரிபாலிக்கிறார். அந்த சங்கங்களையும் பரிபாலிக்கிறார். இது வந்து ஸ்வகுரு ஸ்தானாவரப்தி அப்படின்ற 29வது கிரியையாகும். 30வது கிரியா நிசங்கத்வாத்ம பாவனா. நிசங்கத்வாத்ம பாவனா. இப்படி மிக தகுதி வாய்ந்த சிஷ்யரிடம் தனது அனைத்து பாரங்களையும் ஒப்படைச்ச பின்னாடி எந்த காலத்துலேயும் அதோட அவருக்கு அவ்வளோதான் மனசு. அதுக்காக எந்த துக்கமும் அவர் அனுபவிக்கிறது இல்லை. எந்த காலத்துலேயும் அந்த குரு துக்கம் அனுபவிக்கிறது இல்லை, அனுபவிக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட சாது இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னோட குருஸ்தானத்தை அவர் கொடுத்துட்டு தன்னோட சிஷ்யன்கிட்ட கொடுத்துட்டு இவர் தனியாக விகாரம் பண்ண போயிடுறாராம். தனியாக விகாரம் கிளம்பிடுறாராம். என்னுடைய ஆத்மா எல்லா விதத்திலும் எல்லா பரிகிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற விதத்தில் அவர் பாவனை செய்கிறாராம். இவ்வளோ நாள் குரு ஸ்தானத்தில் இருந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிற ஆச்சரணங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ அதை சிஷ்யன்கிட்ட ஒப்படைச்ச பிறகு அவர் மனசுக்குள்ளே என்ன பாவனை பண்ணுறாருன்னா, என்னோடய ஆத்மா எல்லா விதத்திலும் எல்லா பரிகிரகங்களும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பாவனை செய்கிறாராம். அவரோட விருத்தியில் வந்து சமஸ்த பரிகிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது. அவர் மனசில் எந்த ஒரு பரிகிரகமும் இல்லை. யார் தனியாக விகாரம் செய்கிறார்களோ அவர்கள் மகா தபஸ்வி. மற்றும் தன்னுடைய ஆத்மனின் சம்ஸ்காரங்களை ஒழுக்கம் சம்ஸ்காரங்களை அப்படின்னா ஒழுக்கம் கலாச்சாரம்னு அர்த்தம். அதை மட்டும் செய்ய விரும்புகிறார். இந்த மாதிரி தனியாக விகாரம் பண்ணுற முனிவர் வந்து மகா தபஸ்வின்னு வாங்கலாம். அவர் தன்னோட ஆத்ம சம்ஸ்காரத்தை மட்டும்தான் செய்யணும்னு விரும்புகிறார். மற்ற பிற பொருள்களின் கலாச்சாரத்தை செய்ய விரும்புவதில்லை. மற்ற பொருள்களை பற்றி அவர் கவலையே படுறதில்லை. அப்படி என்றால் தன் ஆத்மாவை விட்டுவிட்டு மற்ற அந்நிய சாதுவா அல்லது கிரகஸ்தனா அவங்களுக்கு ஏதாவது சீர்திருத்தம் பண்ணணும் அப்படிலாம் சிந்தனையில் வச்சுக்கிறதே இல்லை. அப்படி ஏதாவது பண்ணணுமான்னு தெரிஞ்சுக்கவும் விரும்புறதில்லை. அதை தன்னோட ஆத்மனை தவிர்த்து மீதி எல்லாமே வேறு பொருளாயிடுது. இப்போ அவருக்கு சிஷ்யர் புஸ்தகம் முதலிய எல்லா பொருட்கள் மேல இருக்கிற விருப்பத்தையும் விட்டுட்டு நிர்மமத்துவ பாவனையோட மமத்துவம்னா தன்னுடையது அப்படின்னு நினைக்கிறது. நிர்மமத்துவம்னா அந்த தன்னுடையது எதுவுமே இல்லை அந்த மாதிரி பாவனையில் ஒருமுக சிந்தனையோட அவர் ஆத்மா அவருடைய சாரித்திரம் அதை திருப்பி திருப்பி இன்னும் சுத்தப்படுத்துறதுலேயே அவர் அதிலேயே இருக்கிறார். இந்த கிரியாவுக்கு பேர் நிசங்கத்வாத்ம பாவனா ஆகும். இதுதான் இந்த 30வது கிரியா. அடுத்தது 31வது கிரியா நிர்வாண சம்பிராப்தி. அதன் பிறகு தன் ஆத்மாவின் சம்ஸ்காரங்களை செய்து சல்லேக்கனை ஏற்பதற்கு தயாராகிறார். இந்த மாதிரி குருஸ்தானத்துலேருந்து தனியாக விகாரம் பண்ணி ஆரம்பித்து கடைசியாக அவர் சல்லேக்கனை எடுக்கிறதுக்கு தயாராகிறார். எப்படி மற்றும் எவரால் எல்லா வழியிலும் ஆத்ம சுத்தி செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட புருஷர் யோக நிர்வாண கிரியாவை அடைகிறார். எல்லா விதத்துலையும் அவரோட ஆத்மா சுத்தமாயிடுச்சு, சுத்தம் செய்யப்பட்டுச்சு. அவர் வந்து இந்த யோக நிர்வாண கிரியையை அடைகிறார். யோகம் என்றால் தியானம். தனக்காக விரக்தி பாவனையோடு தியானம் செய்ய முயற்சிக்கிறார். அந்த உத்தம பரம தபத்தை யோக நிர்வாண பிராப்தியனம். தன்னோட
பாவனையில் விரக்தி பாவனையோடு தியானம் செய்கிறது. அதுதான் உத்தம பரம தபம். அதுக்கு யோக நிர்வாண பிராப்தின்னு சொல்கிறாங்க. முதலில் சரீரத்தின் சுத்தத்திற்கு சல்லேக்கனாவிற்கு தகுந்த ஆச்சரணங்களை செய்ய வேண்டும். அப்புறம் பின் ராகாதி தோஷங்களுடைய சரீரத்தை மெலிய வைக்க வேண்டும். முதல்ல தன்னோட சரீர சுத்தம் பார்க்கணும். அது எப்படி நம்ம சரீர சுத்தனா என்ன அவர் போய் குளிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை. உடம் இந்த ராகாதி பாவங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த பாவங்களை அடக்கிறதுக்காக தன்னோட எல்லாத்தையும் உடம்போட சக்தியை குறைய வச்சு மெலிய வைக்கணுமா. நிறைய உபவாசங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தன்னோட உடம்பை மெலிய வைக்கிறாங்க. உயிர் வாழ்வதற்கு ஆசை மற்றும் மரணத்திற்கு விருப்பம் ரெண்டுத்தையுமே விட்டுடுறாங்க. உயிர் வாழணுன்ற ஆசையும் கிடையாது, ஐயோ இன்னும் எவ்வளோ காலம் வாழறது சீக்கிரம் செத்துட்டா பரவாயில்லையா அப்படின்னு ரெண்டுமே கிடையாது. ரெண்டுத்தையும் விட்டு விட்டு இவன் பவ்யன் அப்படின்ற ரீதியில் சுபயசஸ் பெறுவதற்காக சந்நியாசத்தை ஏற்பதற்கு முன் பாவனையை யோக நிர்வாண பாவனா என்று கூறுகிறார். அதாவது இந்த இவன் பவ்யன்ற ரீதியில் இந்த சல்லேக்கனை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாவனையை யோக நிர்வாண பாவனான்னு சொல்கிறாங்க. இந்த புயல் இன்னும் நிறைய வளர்ந்துக்கிட்டே போகுது, பார்க்கலாம். இன்னும் அந்த நேரத்தில் ராகத்வேஷத்தை விட்டுவிட்டு மங்களம் அடைவதற்காக பிரயத்தனம் செய்கிறாங்க. அந்த பதார்த்தங்கள் அதாவது மங்களம் யசக இதெல்லாம் ஆத்மாவிற்கு இல்லை, அவைகள் இது நான் என்கிற சங்கல்பத்தை தியாகம் செய்ய வேண்டும். இந்த மங்களங்கள்லாம் கூட எனக்கு என்னோடது எந்த இந்த புகழெலாம் என்னோடது இதெல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற சங்கல்பத்தையே இதுதான் நான் அப்படின்ற சங்கல்பத்தையே அவங்க தியாகம் செய்யணும். என் சரீரம் இல்லை, என் மனம் இல்லை, என் வாணி இல்லை, இந்த மூன்றுக்கு நான் காரணமும் இல்லை. இப்படியெல்லாம் அவங்க பாவனை பண்ணினே போகணும். இன்னும் சுத்தமாக்கிக்கிட்டே போகணும். அவங்களோட மனசு உடம்பு இதெல்லாம் சுத்தமாக்கிறது சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து இதெல்லாம் வருது. என் சரீரம் இல்லை காயம், என் மனம் இல்லை மனம், என் வாணி இல்லை வசனம், இந்த மாதிரி எதுவுமே என்னோடது இல்லை அப்படின்னுறாங்க. அப்புறம் அந்நியத்துவ பாவனையை சிந்தனை செய்ய வேண்டும். சஞ்சலமே இல்லாமல் இந்த மூணு விஷயத்துலேயும் இந்த மூணு விதத்துலேயும் அதாவது என் சரீரம் இல்லை, என் மனம் இல்லை, என் வாணி இல்லைன்னு இந்த சொல்கிறமில்ல, இந்த மூணு விதத்துலேயும் மூணு விஷயத்துலையும் சஞ்சலமே இல்லாமல் அந்நியத்துவ பாவனையை சிந்தனை செய்யணுமா, நான் யாரோ இதெல்லாம் யாரோ, அந்நியத்துவ பாவம் அதான். இந்த சம்சாரத்தில் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நானும் யாருக்காகவும் இல்லை, இது போன்ற உதார சிந்தனையோட ஏக்கத்துவ பாவனையை நல்ல முறையில் சிந்தனை செய்யணும். நான் தனியாக தான் இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நான் யாருக்காகவும் இங்கே இருக்கலை அப்படின்ற இந்த ஏக்கத்துவ பாவனையை சிந்தனை செய்யணும். அப்புறம் எது நித்தியம் மற்றும் அனந்த சுகத்திற்கான ஸ்தானமாக இருக்கிறதோ அந்த உலகத்தின் உச்சி பாகத்தில் அதாவது மோக்ஷஸ்தானத்தில் புத்தி செலுத்தி அந்த யோகத்திற்காக அதை அடைய தியானம் செய்யணும். அந்த யோக நிர்வாண கிரியா பாவனை செய்ய வேண்டும். அந்த யோக நிர்வாண கிரியாவை பாவனை செய்யணும். இவங்க மனசுக்குள்ளே வேறு எதை பற்றியும் நினைக்கூடாது. இந்த உலகத்தோட உச்சிக்கு போகிறது ஒன்று தான் அவங்களோட சிந்தனையாக இருக்கணும், வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் அந்த யோக நிர்வாண கிரியையே பண்ணணுன்றாங்க. அதுதான் இதனோட பாவார்த்தம் என்னன்னா, சல்லேக்கனாவில் அமர்ந்து சாதுவின் சம்சாரத்தின் மற்றும் பதார்த்தங்களில் சிந்தனம் செய்யாமல் மோட்சம் ஒன்றை பற்றி மட்டும் சிந்தனை செய்ய வேண்டும். சல்லேக்கனை எடுத்து அவங்களோட சம்சாரத்தை பற்றியோ அந்த சம்சார வாழ்க்கையை பற்றியோ இல்லை மற்ற பதார்த்தங்கள் இந்த 9 பதார்த்தங்கள் இருக்குது இதில் என்ன நாம் பண்ணோம் ஏது பண்ண இந்த மாதிரியோ எதுவும் செய்யாமல் சிந்தனை பண்ணாமல் மோட்சம்ன்றது ஒன்றத்தை பற்றி மட்டும்தான் சிந்தனை செய்யணும். இதுதான் யோக நிர்வாண சம்பிராப்தி கிரியா அப்படிங்கிற 31வது கிரியாவாகும். அடுத்தது 32, யோக நிர்வாண சாதனம். அதன் பின் சமஸ்த ஆகாரம் மற்றும் சரீரத்தை விடுகின்ற
எல்லா எல்லா விதமான ஆகாரத்தையும் விட்டுறாங்க. இப்போ சலேக்கனால் இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க இல்லையா, தண்ணி கூட விட்டுருவாங்க இல்லையா, அதுதான் இது. சமஸ்த ஆகாரம் மற்றும் சரீரத்தை விடுகின்ற அந்த யோகிராஜன் யோக நிர்வாண சாதனையில் முனைகிறார். இதன் உத்தம அர்த்தம் மோட்ச பதார்த்தத்தின் பால் மரியாதை கொண்ட புத்தியுடன் சரீரத்தின் மேலே மமத்துவ புத்தியை விட்டுவிடும் அவரின் புத்தி உத்தமமாக இருக்கு. எப்படி எப்படி இருக்கு பாருங்க, இவர் எல்லா ஆகாரம் எல்லாத்தையும் விட்டுடுறாரு, இப்போ இன்னும் யோக நிர்வாண சாதனையில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாரு. இதனோட அர்த்தம் என்னன்னா மோட்ச பதார்த்தத்தின் மோட்சத்து மேலே, மோட்ச பதார்த்தம் நவ பதார்த்தத்தில் மோட்சத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதனால் மோட்ச பதார்த்தம்னு யூஸ் பண்ணுறாங்க வார்த்தையை. இந்த மோட்சத்து மேலே மரியாதை கொண்ட புத்தி, அது அது மேலே தான் பாவனை. அந்த புத்தியோட சரீரத்து மேலே இருக்கிற மமத்துவ புத்தியை விட்டுடுறாரு, அவரோட புத்தி உத்தமமாக இருக்குது. அப்படிப்பட்ட சாது தன் மனவச்சன காயம் ஆகியவற்றை தன்னுடைய ஆத்மனிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இவ்வளோ நாள் இது வேறுபட்டதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க அறிஞ்சுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, இப்போ அது வேறு தன்னுடைய ஆத்மா வேறுன்னு அனுபவமே செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய மனதோட பிரபுத்தி வந்து பஞ்ச பரமேஸ்வரியின் பாதங்களில் சரணடைகிறது. அவ்வளோதான், எல்லாம் போய் பகவான் பாதத்தில் சரணம் அடைஞ்சிருந்த. இந்த விதத்தில் ஜீவனின் முடிவில் யோக நிர்வாண ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்கிறார். அடை யோகம் என்பது சமாதியோட பேர், சல்லேக்கன் ஆகிறாங்க இல்லையா, அது அந்த சமாதியின் முகமாக சித்தத்திற்கு ஆனந்தம் ஏற்படுகிறது, அதை நிர்வாணம் என்று கூறுவர். நம்ம சித்தத்துக்கு ஆனந்தம் சமாதி மூலமாக கிடைக்கிற ஆனந்தத்துக்கு தான் நிர்வாணம் அப்படின்னு சொல்கிறோம். யோக நிர்வாணம்னா இஷ்ட பதார்த்தத்திற்கு சாதனம். இஷ்ட பதார்த்தம் எது, இஷ்டபதம். இஷ்டபதம்ன்றது நம்ம சப்தஸ்தானத்தையும் இஷ்டபதம் சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன இஷ்டபதம், முக்கியமாக மோட்சத்தை இஷ்டபதம் விரும்புகிற நிலை. நம்ம இந்த சப்தஸ்தானமே விரும்புகிற நிலை தான். இதில் வந்து மோட்சம் இன்னும் ரொம்ப முக்கியமான விரும்பக்கூடிய அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு பதம், அதை வந்து அவர் அடைகிறார். எனவே இந்த யோக இதை யோக நிர்வாண சாதனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அடையிறதுக்கு இந்த இந்த யோக நிர்வாணம் அப்படின்ற இந்த கிரியா வந்து மோட்சத்தை அடையிறதுக்கு ஒரு சாதனமாக இருக்குது. இது வந்து 32வது கிரியாவாகும். அடுத்தது இந்திரோப பாத கிரியா, 33வது கிரியா பேர் இந்திரோப, இந்திர உபபாத கிரியா. அப்படின்னா உபபாதம்ன்றது ஒரு தேவலோகத்தில் எந்த விதமாக பிறவிகள் வரும், உபபாதம். அவங்க தேவர்கள் பிறக்கிறதுக்கெல்லாம் பேர் உபபாதம் இல்லையா, தேவர்கள் நாரகர்கள் இவங்கெல்லாம் உபபாதத்தில் தானே பிறக்கிறாங்க. மூணு கர்ப்பம், உபபாதம், சமூர்ச்சனை, இந்த மூணு வழியில் தான் பிறவிகள் வருது இல்லையா. இந்த உபபாத கிரியாவில் உபபாதத்தில் பிறக்கிறவங்க இந்திரர்கள். மேலே பார்க்கலாம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு. மேலே கூறியதற்கேற்ப யோகங்களை மனவச்சன காயத்தில் நிலைநிறுத்தி சாதனை செய்து பிராணனை பரித்தியாகம் செய்த அந்த சாது சல்லேக்கனால் சாதனை பண்ணி பிராணனை பரித்தியாகம் பண்ண பிறகு அவருக்கு புண்ணியம் இருக்குது இல்லையா, அந்த புண்ணியத்தால் மேலே மேலே போயிட்டு இந்திர உபபாத கிரியாவை அடைகிறார். போய் இந்திரனா உபபாதமாக பிறக்கிறதுக்கு அவர் அந்த கிரியாவை அடைகிறார். அவர் அப்போ தேவர்களோட சுவாமி, அதாவது தலைவன் இந்திரன் அப்படின்னு கூறப்படுறது இல்லையா, அந்த இடம் அங்கே போயிடுறார். இவர் வெறும் தேவனா இல்லை, தேவர்களுக்கு தலைவனாக இந்திரனாக போய் பிறவி எடுக்க போகிறார். தபஸ்சரணத்தின் பலனாக இந்திரனாக ஜென்மம் எடுப்பதை இந்திர உபபாதம் என்று கூறுவர். தன்னோட தபம் செய்கிற அந்த தபத்தோட பலனால் இந்திரனாக ஜென்மம் எடுக்கிறத இந்திர உபபாதம் சொல்லுவார். இந்த இந்திரோபாத கிரியா அருகத் பகவான் காட்டிய மோட்ச மார்க்கத்தில் சேவை புரிந்த ஜீவன்கள் அடைகிறார்கள். இது யார் வந்து, அருகத் பகவான் காட்டிய மோட்ச மார்க்கத்தில் சேவை புரிந்த ஜீவன்கள் தான் அடைகிறாங்க. அதன் பின் இந்த உபபாத படுக்கையில் ஒரு கணம் முடிவதற்குள் உபபாத படுக்கையில் தோன்றி ஒரு கணம் முடிகிறதுக்குள்ளே ஒரு பூர்ண யவனத்தை அடைஞ்சிடுறாரு அவர்.
அங்கே போய் தேவலோகத்தில் உபபாதமாக பறந்து அது ஒரு தூங்கி எழுந்துக்கிற மாதிரி எழுந்துப்பாங்கல்ல, அப்படியே பூர்ண யவனத்தோடு எழுந்திருக்கிறாரு. திவ்ய தேஜஸ் ஒளிமயமாக பிரகாசத்தோட பரமானந்தத்தில் மூழ்கிறாராம். அவர் பிறக்கும்போதே பாருங்க, அவருக்கு அனிமா மகிமா முதலிய 8 அசாதாரண குணங்களோடு இருக்கிறாராம்மா. இந்திரனாக பிறக்கும்போதே இத்தனை இந்த குணங்களோடு இருக்கிறாராம். மேலும் உடனுக்குடன் உருவாகிய வஸ்திரம், திவ்ய மாலை, மணிமயமான ஆபரணங்களுடன் அழகு பெற்று விளங்குகிறார். இந்திரனாக போய் பிறந்ததும் தேவலோகத்தில் அவருக்கு இந்த வைபவங்கள்லாம் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் உடனே அவருக்கு கிடைச்சிது. திவ்ய மகாத்மியத்தினால் உருவாகிய உத்கிருஷ்ட பிரபாவங்களை தரிக்கிறார். எல்லாத்துலேயும் உச்சமாக இருக்கிற பிரபாவங்கள் அவரோட குணமாக ஆகுது. இந்த இந்திரர் திவ்ய அவதி ஞான ரூபம் ஒளியின் மூலம் நான் இந்திர பதவியில் உதித்திருக்கிறேன் என்று ஞானம் அடைகிறார். இவங்களுக்கு பிறந்ததும் அவதி ஞானம் வந்துடுது இல்லையா, அந்த அவதி ஞானத்தோட அது அதனால் நான் இந்திர பதவியில் பிறந்திருக்கிறேன் அப்படின்றது புரியுது அவருக்கு, தெரிஞ்சிருது, ஞானம் வருது. அப்போ எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற ஞானமும் வந்துடுது இல்லையா, அவதி ஞானம் இதுதான். இந்த இந்திரோபபாதம்ன்றது இது இதுதான் 33வது கிரியாவான இந்திரோப 33வது கிரியாவான இந்திரோபபாதம் அப்படிங்கிறது. அடுத்தது இந்திராபிஷேக கிரியா. இப்படி முழுமை பெற்று தன்னுடைய ஜென்மத்தோட தான் எப்படி இங்கே வந்து ஜென்மம் அடைஞ்சோன்ற அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு அந்த இந்திரன் உத்தம தேவர்கள் அபிஷேகம் செய்யப்படுகிறார். இந்திரன் ஆகிட்டார் இல்லையா, இப்போ எல்லாரும் அவங்க தேவர்கள்லாம் உத்தம தேவர்கள்லாம் இவருக்கு பணிவிட செய்யறதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களால அபிஷேகம் செய்யப்படுறாராம். திவ்யமான சங்கீதம், இசை, திவ்ய மங்கள பாடல், அவற்றோட ஒளியோட அப்சரஸ்களோட விசித்திர நாட்டியம், இதோட இந்த அபிஷேகம் நடக்குது. அவரோட சாம்ராஜ்யத்தில் முக்கிய சின்ன ரூபமான பிரகாசமாக ஒளி வீசுகிற மகுடம், இந்திரனுக்குரிய ஒரு முக்கிய சின்னம் அது, அது வந்து அணிவிக்கப்படுது, அவருக்கு அணிவிக்கிறாங்க. மிகுந்த ஆனந்தத்தோட கோடி தேவர்கள் ஜெய ஜெயா ஜெய ஜெயா என்று ஒழிக்கிறார்களாம். மங்கள மாலை மற்றும் ஆடை அணிகலன்களை அணிய வைத்து மேலும் பிரகாசமாக இந்திர பதவியில் அவரை ஏற்றி உட்கார வைக்கிறாங்க. மிகவும் சிறப்பான பூஜைகள் செய்யப்படுகிறது. இது வந்து 34வது கிரியாவான இந்திராபிஷேகம் ஆகும். இந்திரனுக்கே பண்ணுறாங்க அவங்க இந்த பூஜைகள்லாம் தேவர்கள்லாம். அடுத்தது ரெண்டு கிரியாவை சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க, அது விதிதானம் மற்றும் சுகோதய அப்படின்ற ரெண்டு தான ரெண்டு கிரியாவை ஒன்றா சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாமா, இன்றைக்கி பார்த்துடலாம். இப்படி வணங்கப்படுகின்ற உத்தம உத்தம தேவர்களின் உத்தம உத்தம பாதையில் சேர்ந்து இந்த இந்திர விதிதான கிரியா நடக்குகிறது. அதாவது தங்கள் தங்கள் விமானங்களில் ரித்தி தருவதால் மகிழ்ச்சி அடைகிற அந்த தேவர்களால் சூழப்பட்டு அந்த புண்ணியாத்மா வெகு காலம் இந்திர ஆயுள் வரை தேவ சுகத்தை அனுபவம் செய்யுது. இதுக்கு தான் அந்த விதிப்படி அவங்க விதிதான கிரியா நடக்குது இந்திரனாக பிறந்ததும். அதுக்கப்புறம் அந்த தங்கள் விமானங்களில் ருத்தியெல்லாம் பெற்று நல்ல மகிழ்ச்சியோடு தேவர்களால் சூழப்பட்டு அந்த புண்ணியாத்மா இருக்குது. அது எப்படி வெகு காலம் இந்திர ஆயுள தேவ சுகத்தை அனுபவம் பண்ணுது. இந்த விதத்தில் சொர்க்கலோகத்தில் உற்பத்தியாகி யோக்கியமான விதிதானம் மற்றும் இந்திர சுகோதயம் என்ற பெயருடைய, சுகோதயம்னா என்ன, சுகத்தை அனுபவிக்குது இல்லையா, அந்த ரெண்டு பெயருடைய ரெண்டு கிரியாவும் நடக்குதான். 35 மற்றும் 36வது கிரியா இது, விதிதானம் சுகோதயம். இன்றைக்கி 11 கிரியாவை பார்த்தோம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு, போதும், இதோடு நிறுத்திக்கலாம். 11 பார்த்தோம் இன்றைக்கி. இது வரைக்கும் 36 கிரியைகளை பார்த்துருக்குறோம், தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.